அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம போறது ஒரு குரு கடவுளாக முடியுமா அப்படிங்கறத பத்தி ஒரு குரு அப்படிங்கிறவர் யாரு நாம ஒரு இருட்டில் இருக்கிறோம் நமக்கு அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள் நம்மள இருக்குது அந்த இருளில் இருந்து ஞானம் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்துக்கு நம்மளை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர் ஒரு குரு அவரை ஒரு ஒளியாக நாம் இப்போது மனதுக்குள்ள நினைச்சிக்கலாம் அந்த ஒளி எப்படி ஒரு தீவட்டியினுடைய ஒளி போல மின்னும் ஒரு விளக்கினுடைய சுடர் போல மின்னும் அப்படின்னு நாம எத்தனையோ ஒளிகள் இருக்கு அந்த ஒளிகளோடு இந்த குருவை நாம் இணைத்து நம்மால் கொண்டாட முடியும் பார்க்க முடியும் ஆனால் எத்தனை ஒளிகள் இருந்தாலும் ஆதித்தனுடைய ஒளிக்கு கீழே எல்லா ஒளிகளும் எப்படி குறைந்து போய் விடுகின்றதோ அதுபோல இறைவன் ஆதித்தனை போன்றவர் குரு என்பவர் இங்கே நாம் கண்ணால் காணக்கூடிய அந்த தீவட்டியின் ஒளியை போன்றவர் குரு என்பது வேறு இறைவன் என்பது வேறு ஒரு குரு தன்னை குரு என பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம் அப்போ குருவிற்கு உண்டான மரியாதையை அந்த சிஷ்யர்கள் அவர்களை வணங்குவது வாழ்த்துவது அவர்கள் சொல்லை கேட்டு நடப்பது அவர்களுக்கு மரியாதை தருவது அப்படின்னு ஒரு குருவை கொண்டாடக்கூடியது மாணவர்களினுடைய கடமை ஆனால் ஒரு குரு எப்போது நானே கடவுள் என்னையே நீங்கள் வழிபட வேண்டும் என்னையே நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்னையே நீங்கள் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரோ அப்போ அவர் குருவா அப்படின்னு நீங்களே யோசிச்சிக்குவீங்க ஒரு குரு என்பவர் தன்னை கடவுளாக காட்டிக்கொள்ள கூடாது இது குருவுக்கான இலக்கணம் ஒரு குருவுக்கு என்ன இலக்கணமோ அந்த இலக்கணத்தை தான் அவர்கள் கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் தன்னுடைய மாணவர்களுக்கும் அதே நியதியைத்தான் அவர்கள் சொல்லித்தர வேண்டும் இப்ப நிறைய பேர் நீங்க கேட்கலாம் அப்போ ஒரு குருவை ஒரு தெய்வமாக நாங்கள் வணங்குவது தவறா அப்படின்னா அது மாணவன் அப்படி வணங்கணும் மாணவன் அந்த குருவை கடவுள் என சொல்ல வேண்டும் எனக்கு இறைவனை காட்டியது இந்த குருவே ஆகவே இவரையும் நான் கடவுளாக நினைத்து வணங்குகிறேன் அப்படின்னு மாணவர்கள் குருவை கடவுளாக கொண்டாடுவதும் ஆராதிப்பதும் அவர்களினுடைய பக்தி குரு பக்தி ஆனால் ஒரு குரு தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு பிரகடனப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படி பிரகடனப்படுத்திக் கொண்டு தன்னையே வணங்க வேண்டும் என்று சொல்லுவது குருவிற்கான அடையாளமும் அல்ல ஆக ஒரு குரு என்பவர் யார் இறைவன் என்பவர் யார் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்திருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க இது போல சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னா அதை பத்தி நாம தான் யோசிச்சு முடிவு செய்யணும் இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு குரு அப்படிங்கிறவருக்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நல்ல மாணவர்களை எந்த விதமான பேதமும் இன்றி யார் வந்து கற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு வித்தையை ஒழிக்காமல் கற்றுக் கொடுத்து அவர்களை முன்னேறச் செய்து அவர்கள் முன்னேறுவதை பார்த்து ரசிக்கக்கூடியவர் தான் ஒரு நல்ல குரு அந்த குரு என்பவர் தாய் தந்தையர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பரிசு அவர்கள் காட்டக்கூடியது குருவை குரு யாரை காட்டணும் கடவுளை காட்டணும் குரு கடவுளை காட்ட வேண்டுமே தவிர நானே கடவுள் என்று தன்னைத்தானே கடவுளாக பிரகடனப்படுத்தி கொள்ள முடியாது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய அறிவுள் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்